அமைந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே கர்த்தருடைய பிரதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியுடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொலைதேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம். நாங்கள் எப்பொழுதும் சொல்லுகிறது போல உடனடியாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவபஸ்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ குரூப்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்லி வருகிறோம் என்பதற்கு கர்த்தராகிய தேவன் சாட்சியாக இருக்கிறார். ஆகவே இந்த தானியத்தை நீங்கள் கட்டி வைக்க வேண்டாம், உடனடியாக விதையுங்கள். இதனுடைய பலனை நாம் ஒரு நாள் பார்ப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம் யோனாவின் சரித்திர புஸ்தகம் 1:8. உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு தெளிவாக பேசும்படி விரும்புகிறார். இங்கே தேவனாய கர்த்தர் அசிரிய தேசமாகிய நினிவைக்காக பரிதபித்து எப்படியாவது ஒரு தீர்க்கரசியை அனுப்பி அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக பரிந்து பேசும்படி விரும்புகிறார். அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் யோனா. ஆனால் இந்த யோனாவுக்குள் இருந்த சுபாவம் என்ன? என்னுடைய ஜாதி எபிரேய ஜாதி, இந்த நினிவேயில் இருக்கிறவர்கள் அசீரிய மக்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு போய் நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும், நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, ஏன் யோனா தர்சிஸுக்கு போனார், ஏன் நினிவைக்கு போகவில்லை என்றால், இங்கே தர்சிஸ் தன்னுடைய ஜனம். நினிவே என்று சொல்லும் பொழுது அசிரிய தேசம். அசிரிய தேசத்திற்கு எவ்வளவுதான் அழைப்பு வந்தாலும், எவ்வளவுதான் தேவனாய் கர்த்தரே நேரடியாக பேசினாலும், என்னுடைய ஜாதியானிடத்தில் தான் நான் போவேன் என்று சொல்லி தன்னுடைய மறைவான ஜாதி சுபாவங்கள் நிமித்தம்தான் இவர் நினிவைக்கு போகவில்லை என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் வேதாகம சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கும் ஆவிக்குரிய திருச்சபைகள் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். எங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிற இந்த ஜாதி பிசாசு எப்பொழுது ஒளிந்து போகிறதோ, எப்பொழுது ஓய்ந்து போகிறதோ, அப்பொழுதுதான் தேசத்தில் பின்மாறி ஊற்றப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறைந்து கிடக்கிற சுபாவங்கள், மறைந்து கிடக்கிற சுபாவங்கள், அவர்களையும் அறியாதபடி பின்தொடர்ந்து வருகிற ஜென்ம சுபாவங்கள், தகப்பன் தாய் மூலமாக, கிராண்ட் ஃபாதர்ஸ் மூலமாக, ஜென்ரேஷன் வைஸ் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் எப்பொழுது வெளிப்படும் என்றால், எப்பொழுது தேவனாய் கர்த்தர் திட்டம் கொடுக்கிறாரோ அப்பொழுது அந்த திட்டத்திற்கு எதிரடையாக நிற்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஜாதி என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். இவர் தன்னுடைய ஜாதி மக்களாக இருக்கிற தர்சிஸுக்குத்தான் போவேன் என்று சொல்லி தேவ திட்டத்திற்கு எதிரடையாக செல்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவர் நினிவைக்கு செல்லவில்லை. இங்கே சரியாக 4 கேள்வி கேட்கிறார். உன் தொழில் என்ன, நீ எங்கேருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். 4 கேள்வி கேட்ட உடனே இந்த ஆள் எப்படி சொல்லணும்னா வரிசையாக ஒன்றன்பன் ஒன்றாக சொல்லலாம். ஆனால் இவருக்குள் மறைந்து கிடக்கிற சுபாவம் தான் முதலாவது தலை தூக்குகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் எபிரேயன், நான் எபிரேயன், நான் எபிரேயன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆவியான நம்மோடு தான் பேசுகிறார். மறைந்து கிடக்கிற இந்த ஜாதி சுபாவமானது தேவ சித்தத்திற்கு எதிரடையாக இருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் பார்க்க வேண்டுமென்றால் 2 சமுதாயத்தை தான் பார்க்க முடியும். 1 ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள்.
மாம்சத்துக்குரியவர்கள் தங்களுடைய ஜாதியை தேடுவார்கள், தங்களுடைய இனத்தை தேடுவார்கள், தாங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் தேவனுக்குரியதை தேடுவார்கள். நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான சாது சுந்தர் சிங் அவர்கள் 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்திய தேசத்திலிருந்து வல்லமையான ஒழித்தை செய்தார். அவர் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்சாப் தேசத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு மகிமையான சபைகளை கொடுத்திருக்கிறார். வைராக்கியமான சீக்கிய மக்களால் நம்முடைய திருச்சபைகள் நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத இந்த பரிசுத்த ஆவியான ஊழியங்களை, இந்த ஓசனா தொலைக்காட்சி ஊழியங்களை தேவனாய கர்த்தர் நம்பி வைராக்கியமாக இருக்கிறவர்களை தேவனாய் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அஸ்திவாரமாக கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மாத்திரம் மகி உண்டாவதாக. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், சாது சுந்தர் சிங் அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை பஞ்சாப் மாநிலத்தை கொடுத்து வருகிறார். இன்றைக்கு பார்ப்பிலால் உலகத்தில் இருக்க எல்லாருடைய கவனமும் பஞ்சாப் மாநிலத்திற்கு நோக்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் பஞ்சாப் மாநிலத்தை பெரிதான எழுப்புதலை நாங்கள் பார்க்க முடிகிறது. எங்கு போனாலும் சரி, திரளான ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட மாநிலத்திலிருந்து ஒரு தேவ மனிதர் பிரயாணப்பட்டு தமிழகத்துக்கு வருகிறார். தேவனாய கர்த்தர் அவரை தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியத்தை செய்கிறார். தமிழகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனம் காண்பித்தாராம். உலக மேப்பில் இந்தியா படத்தை மாத்திரம் காண்பித்திருக்கிறார். இந்தியா படத்தில் காண்பிக்கும் பொழுது அந்த இந்தியா படத்தை அவர் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாக தேவனாய் கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த மனிதனுடைய கால் பகுதி மாத்திரம் யானைக்கால் வியாதினால் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்பிக்கிறார். கீழ்ப்பகுதி மாத்திரம், மேல்பகுதி ஓகே, ஆனால் கீழ்ப்பகுதி மாத்திரம் யானைக்கால் வியாதினால் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்பிக்கிறார். இந்த தேவ மனிதர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், ஆண்டவரே சுவாமி என்ன இந்த கீழ்ப்பகுதி மாத்திரம் இப்படி இருக்கிறேன்னு சொன்ன பொழுது பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொன்னாராம், இது ஜாதியினுடைய வல்லமை. இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த ஜாதி சுபாவங்கள் நிறைந்திருக்கிறது என்று தேவ மனிதனாகிய சாது சுந்தர் சிங் தன்னுடைய குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, திருச்சபைகளிலே ஜாதியை பார்த்து கொண்டிருக்கிறோமா? திருமண்டலத்திலே ஜாதியை பார்த்து கொண்டிருக்கிறோமா? நங்களுடைய இல்லங்களிலே ஜாதியை பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆவியான நம்மோடு தான் பேசுகிறார். நீ என்ன ஜாதியான் என்று கேட்ட உடனடியாக சொல்ல, நான் எபிரேயன். ஜாதிக்கு எப்பொழுது மறிக்கிறோமோ அப்பொழுது தான் தேவனாய் கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் தம்முடைய பெரிதான திட்டம் ஆனாலும் கீழ்ப்படியாமல் சென்ற யோனாவை பொருள் இருந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை என்னை பிரித்து வந்திருக்கிறார். ஆகவே மறைந்து கிடக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கப் போகிறோம். சும்மா ஒரு நாளில் இந்த நேரத்தில் இங்கே ஜெபிப்பதினால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சுபாவமானது வேர் பற்றி ஒரு மரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கு சென்றாலும் சரி மறைந்து கிடக்கிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மரத்தை நாங்கள் எப்படி எடுக்க முடியும் என்றால், இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் அந்த மரத்தை அப்புறப்படுத்த முடியும். இது ஒரு சாதாரணமாக ஒரு புல்லாக இருந்தால் எளிதாக பிடுங்கி போட்டு விடலாம். ஆனால் மரத்தை தகர்க்க வேண்டுமென்றால் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். இப்படியாக நாங்கள் பிரயாசப்பட்டால்தான் எங்கள் தேசத்திலே தேவனாய் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை செய்ய முடியும். பின்மாறி கால எழுப்புதலுக்காக காத்திருக்கிற திருச்சபைகள் மேல் தேவனாய கர்த்தர் பின்மாறி மழையை பொழிந்தருளும்படி விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை, அன்பான சகோதரியே, மனம் திரும்புங்கள். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு தான் பேசுகிறார். 2 ராஜாக்கள் 14:25 தெளிவாக சொல்கிறது, இவன் அந்த யெரொபெயாம் நாட்களில் இருந்த எபிரேய தீர்க்கரசி, வைராக்கியமாக இருந்த தீர்க்கரசி தான். ஆனாலும் தன்னுடைய மறைந்து கிடந்த சுபாவத்தை நிமித்தம் தன்னுடைய எண்ணங்களின்படி வாழ வேண்டும் என்று நினைத்தார். நன்றாக தேவனுடைய சத்தத்தை ஒழிக்கிறவர் தான், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர் தான். ஆனாலும்
ஒரு மெயினான டெசிஷன் வரும்பொழுது, மெயினாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது வழி விலகி செல்கிற காரியம் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து விடாதபடி வருகிற நாட்களிலே தேவ சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக கிருபை செய்வாராக. கடைசி நாட்களிலே தன் தன் எலும்புகளோடு தரிசனம் உள்ளவர்கள் தரிசனம் உள்ளவர்களோடு இணைந்து கொள்ளட்டும், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு இணைந்து கொள்ளட்டும், மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தை சிந்தித்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11 சொல்லி முடிக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஜாதி பார்க்கிறவன் இன்னும் ஜாதி பார்க்கட்டும், அசுத்தமாக இருக்கிற என்று விரும்புகிறான்னா அவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. தேவசமூகத்தில் மனம் திரும்புவோம், கண்ணீரோடு திரும்புவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை தரக்குறைவாய் பேசினவர்களை மனதார மன்னிக்கப் போகிறீர்கள். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவனாய கர்த்தர் உங்களை கனம் பண்ணப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கனம் பண்ணும்படி விரும்புகிறார். அவரிடத்தில் ஜாதி மதம் ஒன்றுமில்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். நீங்கள் தேடுவிருந்தால், உத்தம இருதயத்தோடு அவரை உண்மையான இருதயத்தோடு தேடுவிருந்தால், இன்றைக்கு உங்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றும்படி இறங்கி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரமபிதாவே, தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்கள் மேல் நீர் பாராட்டின விலையேறப்பெற்ற அன்புக்காக ஸ்தோத்திர சுவாமி. தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. ஆவிக்குரிய சிந்தனை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் சுவாமி. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும், எங்களுக்கு பரலோக தேவனுடைய சிந்தை உண்டாகட்டும், பரலோக தரிசனம் உண்டாகட்டும் சுவாமி. கிருபை பெருகட்டும். பேதுருவை போல யூதர்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தையும், புறஜாதிகளை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தையும் செய்து மாய்மாலம் பண்ணினது போல இராதபடி சுவாபங்களிலிருந்து ஒரு பூர்ண விடுதலை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகுவதாக. இந்த நாட்களிலே கிரியை செய்கிற இந்த ஜாதி பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, பலமாய் கட்டப்படுவதாக. அப்படியே செய்கிற அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. பேப்பர் அட்டை பொறுங்க சாப்பிடுவோம், ஜபம் வச்சுருக்கங்க. தெய்வம் கடவுள் கொடுத்த வாரம், தெய்வம் கொடுத்த வாரம், உங்களை சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றத எலுகி பூனைக்கு யாருன்னா கிரகண்டை கொடுத்துருவேன். அதுதான் வச்சேன் என் வயிற்றுக்கு அவ்வளோ அவ்வளோ சாப்பாடு தான் போகும். அது என் வயிற்றுக்கு போகும். இன்னும் என் பழகம் ஒன்றே ஒன்று தண்ணி அடிக்கும். அந்த யாரும் தண்ணிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. யாருன்னு அடிச்சுக்கலாம், ரத்தம் ஓடும். மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, பலவீனன் பலவானன் உந்தன் பிரசன்னம் வருகையில், குறைவுள்ளவன் நிறைவாகுவேன் உந்தன் பிரசன்னம் வருகையில், உந்தனின் பிரசன்னமே போதுமே
உள்ளமெல்லாவும்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாவும்மை வாஞ்சிக்குதே காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் ஆனத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ எல்லாம் நீரிந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் சென்னமே போதுமே உள்ளமெல்லாவும்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாவும்மை வாஞ்சிக்குதே இதை பார்க்குற ஒவ்வொரு வாசநாட்டி மக்களும் சரி புறஜாதியாக இருந்தாலும் சரி இந்த உணவு கொடுக்குற ஊழியத்தில் நீங்களும் வந்து இப்படிப்பட்டு நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை கட்டுவார், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, வாழ்க்கை என்ன பண்ணும் செழிப்பாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கென்று எவ்வளோ நேரங்களை செலவிடுறீங்களோ அதுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணார் கொடுப்பார்.
கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். ஹோசனா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எதேச்சியா தான் நான் ஹோசனா டிவியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சுது. அப்போது எதுக்காக கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எதுக்காக நான் பயணிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் சென்னையில் வந்து வீதியில் பயணிக்கும் போதும் என்னால் முடிஞ்சால் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சே தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா என்னுடைய உணவு தேவைகளுக்கே நான் கொஞ்சம் தடுமாறுந்த நிலைமையில் தான் சென்னையில் வாழ்ந்துட்டுருந்தேன். ஸோ என்னுடைய உணவு தேவைகளை மிஞ்சி அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை, என்றைக்காவது ஒரு நாள் நான் உணவளிப்பேன் உணவளிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன். எங்கேயோ ஒரு வீதியில் நிற்கிறவங்க வீதியில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது நம்ம இந்த மக்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் உணவு கொடுக்கணும், நம்மளால் ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆள் மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனான்ஸ் தேவைப்படும். அப்போ இன்றைக்கி எதாச்சியாக நேற்றைக்கு நான் வந்தேன், இன்றைக்கி எதாச்சியாக வந்து பார்க்கும்போது ஓசனா டிவியிலேருந்து ஆரோக்கியராஜ் பிரதர்ஸ் சொன்னாங்க நாங்கள் உணவு கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் போகலாம் அப்படின்னு. அவர் சொன்னோன்னு எனக்கு ரெண்டு மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து வீதியில் நடக்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கு நான் உணவு கொடுக்கணும்னு என் ஆள் மனசில் இருந்தது இன்றைக்கி நிறைவேற போகுது. ஆனால் என்கிட்ட இன்றைக்கி காசு கிடையாது அவங்களுக்கு உணவு கொடுக்க, ஆனால் என் கையால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி என்னை தள்ளி கொண்டு வந்திருக்கு, அதை நான் இன்றைக்கி நிறைவேறுது அப்படிங்கிற மகிழ்ச்சியில் நான் இன்றைக்கி போனேன். கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு நான் உணவு கொடுத்துருக்கேன், கொடுத்தேன். என் கையால் அதை வழங்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் வந்து இன்றைக்கி என் கையால் இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு விருப்பப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த மக்களுக்கு உணவு தேவை தொடர்ந்து போய் சேரணும். நிறைய மக்கள் வந்து பசியால் தான் இருக்காங்க. அதாவது இந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஹோட்டலில் உண்மையிலேயே காசு கொடுத்தா கிடைக்கும், ஆனால் அந்த உணவு தேவை காசு அந்த ஒரு இடத்துல படுத்திருப்பாங்க, இன்றைக்கி அந்த காசு கூட அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும். நீங்கள் சென்னை வாழ் மனிதர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மனிதர்களுக்கு நம்ம ஒரு நம்மளால் ஏந்த உதவிகளை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது வந்து மதம் அப்படிங்கிறத அப்பாற்பட்டு ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்கணும் நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா உண்மையாகவே ஒரு மனிதன் பசியால் இருக்கிற மனிதனுக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு உதவலாம். விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக உதவுங்க. இன்னொன்று வந்து அது கரெக்டான மனிதர்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நான் பயணித்ததில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி. இந்த ஏன் கையால் அதை நான் கொடுத்ததில் இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்ன